சாந்தி மேடம் அரசு மருத்துவர்களுடைய அந்த ஊதிய உயர்வு தொடர்பான போராட்டத்தின் போது போராட்ட களத்திற்கே வந்து ஸ்டாலின் வந்தார் திமுக பதவி ஏற்றவுடன் உங்களுடைய ஊதிய உயர்வு கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னாங்க இப்போது அரசு என்ன நிலைப்பாட்டில் இருக்குது உங்களுக்கு என்ன பதில் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பதிலில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அறிவிப்பு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏனென்றால் கோரிக்கை என்னவென்று தெரியும் அதில் வந்து ரெண்டு சங்கங்கள் இருக்குது ரெண்டு சங்கங்களுடைய கோரிக்கையும் அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஜிஹெச் வாசலில் இருந்தது பல ஒன்று ஒன்றுபட்ட போராட்டங்கள் நடந்திருக்கின்றது கோரிக்கைகளில் ஒன்றும் பெரிய புதுசாக ஒன்றும் மாறல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கலைஞர் அவர்கள் அழிவே அறிவித்த அந்த ஆணையை தான் நம்ம வந்து கேட்கின்றோம் ஸோ அதை வந்து அறிவிச்சிட்டு போயிடலாம் அதில் ஒன்றும் பெருசாக மா அவங்க ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் நல்லா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆணையில் என்னன்னா பே பேண்ட் ஃபோர் அப்படிங்கிறத மெயினான கோரிக்கை பன்னிரெண்டாவது ஆண்டு வந்து வேலை முடிஞ்சு சர்வீஸ் முடிஞ்சு பதிமூணாவது துவக்கத்தில் நம்ம பேபண்ட் ஃபோர் என்கின்ற ஊதிய பட்டையை வழங்க வேண்டும் என்பது தான் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இணையாக இருக்கிறது மற்ற மாநிலங்களுக்கு இணையாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் முக்கியமாக என்ன பார்க்குறோன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு மருத்துவர்களுடைய வந்து வேலைங்கிறது அளப்பரியது அது நம்மளுடைய எயன்டிசஸ்லாம் பார்க்குறோம் ஆனால் வந்து ச சம்பளம் பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் ஒப்பிடும்போது மிக மிக குறைவாக இருக்கின்றது ஸோ அதை சரி செய்ய வேணும் இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவர்களுடைய சேவை ரொம்ப முக்கியம் முதலில் இரண்டாவது அலை மூன்றாவது அலை மாஸ்க் போடாமல் வேலை செஞ்சிருக்கோம் மாஸ்க் மாஸ்க்கு மாஸ்க் போடணும்னு தெரியாமல் வேலை செஞ்சுருக்கோம் மாஸ்க்கு தெரிஞ்சு இல்லாமல் வேலை செஞ்சிருக்கோம் பாதுகாப்பு கவசங்கள் கவச உடைகள் வந்துட்டு இல்லாம வேலை செஞ்சுருக்கோம் ஸோ வந்து உயிரை துச்சமேன மதித்து வேலை செய்துருக்கிறார் அதெல்லாம் பேச வேண்டாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே கொரோனாக்கு முன்பாகவே வந்துட்டு இன்றைய ஆளுங்கட்சி அன்றைய எதிர்க்கட்சி வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு கோரிக்கை இன்னைக்கு வந்து எல்லா சமயம் வந்த இதில் கொரோனா அலையின் போது வந்து நிறைய பேரை பணியில் எடுத்தாங்க அது அது வந்து தற்காலிக பணியாளர்களாக எடுத்துட்டு அவங்கள நிரந்தரமாக்கணும் முடிச்சில நம்ம இப்போ வந்து மருத்துவர்களுடைய கோரிக்கை வந்து ரெண்டு சங்கருக்கு மூணு சங்கருக்கு எல்லா சங்கமும் ஒன்னா வாங்க ஒரே கோரிக்கையோட வாங்க என்று சில காலதாமதம் ஏற்படுத்துகின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து சங்கங்களோட பேசணும்னு அவசியமே இல்லை ஏற்கனவே வந்து நம்ம போராட்ட களத்திலேயே நேரடியாக வந்து சந்தித்து என்ன கோரிக்கைகள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஸோ கலைஞருடைய ஆணை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போட்ட முன்னூத்தி ஐம்பத்தி நாலு நிறைவேற்ற வேண்டும் அதுல பதிமூணு வருஷம் அங்கிருந்து முடியாது நிதி சிக்கல் இருக்கு பதினாலுல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல ஆனா எதுவுமே சொல்லாம வந்து காலதாமதம் செய்து கொள்வது வந்து மிக மோசமான ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது மாறலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க கொரோனா டைம்ல யாருமே ஸ்ட்ரைக் பண்ணவே இல்லை ஏன்னா இந்த அரசாங்கம் நமக்கு செய்யும் நீங்கள் சொன்ன மாதிரி அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான அரசாங்கம் என்று பேர் வாங்கிய திமுக அரசு செய்யும் என்ற நம்பிக்கை அடுத்தபடியாக தேர்தல் அறிக்கையிலேயே தேர்தல் அறிக்கைங்கிறது வந்து நம்மளா வந்துட்டு வாக்குறுதிகளை நம்மளா கொடுக்குறது அந்த கட்சி கொடுக்கறது ஸோ அதுலேயே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் பதவிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி வந்து ஹெல்த் டிப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற டெம்பரரி அவங்களெல்லாம் வந்து பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்ன கோரிக்கை ஒன்று அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா நிறைய பேர் புதிய காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் இரட்டி பார்க்கப்படும் இரட்டிப்பாக்கப்படும் பணியிடங்கள் இரட்டிப்பாக்கப்படும் சொன்னாங்க ஸோ அதை புதுசாக நீங்கள் கொரோனா டைமில் வந்தவங்களை பற்றி நீங்கள் பேசுறீங்க அதை ஓரமாக வச்சுடுவோம் ஏற்கனவே பதினைந்து ஆண்டுகளாக வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் பெற்றுக்கொண்டு ஆர்சிஹெச் பிஹெச்சி ஒப்பந்த தொழிலாளர்களில் சானிடைர் ஒர்க்கர் தூய்மை பணியாளர் இருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம பாத பூஜை செய்கிறோம் தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் ஆனால் அவங்க ஆயிரத்தி ஐநூறுவாயில் எப்படி வந்து சம்பளம் வாங்கி கொண்டு இருப்பார்கள் எப்படி அவங்க சாப்பிடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அதே கலைஞரவர்கள் ஒரு இவங்களுக்கு பர்மனன்ட் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போட்டார் ஸோ அந்த ஆர்டரை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்கிறோம் அது முடியாது அவங்களுக்கு தினக்குலி தான் வழங்கப்படணும் ஏதாவது ஒன்று கொடுங்க ஊதிய உயர்வு கொடுங்க எந்த எந்த பெயரில் வந்தாலும் மாதம் ஒரு பத்து பன்னெண்டாயிரம் வந்தால் தானேங்க அவங்க சாப்பிட முடியும் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாயில் பதினைந்து ஆண்டுகள் அவங்க வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து வந்து ரெண்டாயிரத்து ஒரு ஒன்பது வருடங்களாக தினக்கூலி பெற்றுக்கொண்டு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறார்கள் பலர் வந்துட்டு இப்போ நான் வரும்போது கூட நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட ஓடி டெக்னீஷியனு ஸோ பலர் வந்து எட்டு வருஷங்களாக பத்து வருடங்களாக நாங்கள் மிக குறைந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டு ஓடி டெக்னீஷியனா லேப் டெக்னீஷியனா மருத்துவமனை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம அமைச்சர் என்ன சொன்னார்னா வந்தவுடனே வந்து மே ஏழு பதவியேற்றார் பத்தாம் தேதி வந்து முப்பதாயிரம் பேர் வந்து தற்காலிகமாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று சொன்னார் அதற்கு பிறகு வந்து வரும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா வந்துட்டு மூணு மாதம் நாலு மாதம் வேலை செஞ்சவங்களாம் பணி நிரந்தரம் வழங்க முடியாது அப்படின்னு சொன்னார் மூணு மாதம் நாலு மாதம் வேலை செய்தவர்கள் யாரும் பணி நிரந்தரம் கேட்கவே இல்லை அவங்களுக்கு பணி நீட்டிப்பும் பணி வாய்ப்பு தான் கேட்கிறோமே தவிர பணி நிரந்தரம் என்று கேட்பது வந்து இந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரு

பதினஞ்சாயிரம் சம்பளத்திலேயே ஒரு சுரண்டலை வந்து வாங்கிப்பாங்க நிச்சயமா அது வந்து பனி சுரண்டல் தான் அப்புறம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழிச்சு அவங்க பெர்மனன்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு நூறு 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 பேரை இப்போ கூட நூற்றி ஐம்பது பேருக்கு பர்மனன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் ஒரு எட்டாயிரம் பேர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழுலேருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஒரு பதினாலாயிரம் சம்பளத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அன்றைக்கி ஒரு ஸ்டாஃப்னு சொல்கிறாங்க என்னுடைய சென்டிமெண்ட்டாக தாங்க முடியல எங்கள் அண்ணன் என்னுடைய குழந்தைக்கு தாய் மாமன் வாங்கி கொடுத்த என்னுடைய குழந்தை காலில் இருக்க கொலுசை வித்து தான் நான் எனக்கு அரிசி வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு அரசு

பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறதுக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றும் இல்லை எல்லாருமே பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க போற இடத்துல வந்துட்டு அமைச்சரை சந்தித்து அமைச்சர் அந்த விதத்தில் வந்து அப்ரோச்சபிளா இருக்காரு சில நேரங்களில் அமைச்சரை சந்திக்கவே முடியாத சூழல் இருக்கும் அப்படிலாம் இல்லை இந்த அமைச்சரோ ஹெல்த் செக்ரட்டரி ஹெல்த் டிபார்ட் மினிஸ்டர் எல்லாருமே வந்து அப்ரோச்சபிளா இருக்காங்க கேட்கிறார்கள் என்ன முடினு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அதுல எல்லாம் மாற்று இல்ல அவங்களுக்கு நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி அந்த மாதிரி தான் சொல்றாங்க குறிப்பிட்டிருக்கீங்க காரணம் காட்டி தப்பி குழப்பிக்க முயற்சிக்கிறதா என்று ஏனென்றால் இந்த அரசு எதிர்கட்சியாக இருக்கும்பொழுதே பொழுதே அவங்களுக்கு தெரியும் கஜானா காலின் ஸோ ஏற்கனவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் வச்சு அஞ்சு லட்சம் கோடி கடன் நாலு லட்சம் கோடி கடன் என்று ஸோ கூறின அவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது அதையும் திட்டமிட்டு தான் அவங்க மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறதும் இலவச பஸ்ஸாக இருக்கட்டும் நகை கடன் ரத்தாக இருக்கட்டும் அவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க இன்றைய எதிர்கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்தாலும் ஏற்கனவே அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க அவங்களுக்கு அரசு என்றால் என்ன என்று தெரியும் நிர்வாகம் என்றால் என்ன என்று தெரியும் நிதி செலவு என்றால் என்ன என்று தெரியும் அதையெல்லாம் கணக்கு பார்க்க பார்க்காம ஜஸ்ட் லைக் தட் அவங்க வாக்குறுதி கொடுக்குற அரசாக அப்படி ஒரு திமுகவை நான் குறைத்து மதிப்பிடல திமுக ஒரு பொறுப்புள்ள கட்சி கட்டாயமாக அவங்க கேல்குலேட் பண்ணி தான் பண்ணியிருப்பார்கள் இந்த கால தாமதத்தை தவிர்க்கலாம் இப்போ ஓராண்டுங்கிறது வந்து இப்போ கொரோனா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்கலாம் பட் இனி காலங்களில் விரைந்து மருத்துவத்துறை பணியாளர்களுடைய கோரிக்கைகளும் மற்ற துறை பணியாளர்களுடைய கோரிக்கை முக்கியமாக பழைய ஓய்வூதியத்தை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறேன்